உண்மையிலே நல்லா இருந்தது. அதாவது பொலிட்டிக்கல் லெவலில் கொண்டு போகிறாங்க, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது ப்ளஸ் இப்போ பொலிட்டிக்கலில் ஒரு ஃபிலம் எடுக்கிறது, இது எல்லாமே ஒன்று தானே. நான் எதிர்பார்க்குறது அவர் பொலிட்டிக்கலாக எதிர்பார்க்குறேன். ஆமாம், அப்படி தானே போட்டிருக்கு போஸ்டரில், அரசியல் படமாக தான் எதிர்பார்க்குறேன். படனாலே பண்ணுவார், லாஸ்ட் படம்னா செம்மையாக பண்ணுவார். இல்லை இது பொலிட்டிக்கல் லெவல் படம் தான், போஸ்டர் பார்க்கும்போதே தெரியுது. தீபை ஏற்றுற மாதிரி இருக்கிறதுனா அப்போ ஆக்சுவலாக விஜயகாந்த் கட்சியிலையும் அதே மாதிரி தான், தீபை ஏற்றுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு கூட்டணி மாதிரி போகுது, அவ்வளோதான். மிகப்பெரிய ஒரு தமிழ்நாடே ஒரு இருளில் இருக்க மாதிரி இருக்குது. தலைவர் வந்து அப்படியே ஒரு தீபத்தை காமிக்கிறார், ஒரு வெளிச்சம் வருது. தலைவரோட அதாவது விஜயோட தளபதியோட கடைசி படம், இது வந்து ஒரு நல்ல ஒரு சோசியலாக இருக்கும், அரசியல் பட்டு மக்களுக்கு தேவையான படமாக இருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். அரசியல் போனால் ஏதோ தலைவர் விஜய், அதான் விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவரானார், சர்க்கார் படத்துலேயே இவர் சொல்லியிருக்காரு, நான் சிஎம் ஆகிறதோட நான் வந்து எதிர்கட்சியாக இருந்து நான் கேள்வி கேட்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் சிஎம் ஆகிறாரா இல்லையோ, ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியாக அவர் இருப்பார். இப்படி தமிழ்நாட்டில் எப்படியும் அவர் அவரால் ஒரு 50 சீட்டு மேலே வர முடியும் நான் நம்புகிறோம். கண்டிப்பாக நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் வெற்றின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டு தான். ஸோ ஆனால் அடுத்த படம் அப்படி இருக்கக்கூடாது, தளபதி கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. இப்போ கண்டிப்பாக பெரிய லெவலில் எதிர்பார்க்குறோம். அது தவிர அரசியல்லையும் குதிக்கிறார் அவர். ஸோ நிறைய நம்பிக்கை இருக்குது அவர்கிட்டருந்து, பார்ப்போம். மாற்றம் ஒன்று வேணும் நம்மளுக்கும், ஒரு சேஞ்ச் வந்தால் தான் என்ன பண்ண முடியும் தெரியும். ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு விதத்தில் இருக்கலான்னு தோணுது. ஒரு ஒரு படத்துக்கும் அவருக்கு 200 கோடி கிடைக்கும், அதை விட்டுட்டு அவர் இதுக்கு வராரு. அப்போது ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு இல்லையா மக்களுக்காக, பார்ப்போம். யார் யாருக்கோ கொடுத்துட்டோம், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். கண்டிப்பாக நல்லா இருக்குது. அவரோட கடைசி படம்ன்றதுனால இப்போது கட்சியும் ஆரம்பிச்சிருக்காரு, அது ஒரு நல்ல விஷயந்தான். ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு எடுத்து கட்டாக இருப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. பட் டார்ச் பெரர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லும்போது ஹெச் வினோத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா சமூகத்தை ஒட்டி ஒரு நடுத்தர மக்கள் என்ன டெய்லி ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு அவர் கதை தளம் அமைப்பார். தளபதி வந்து இப்போது கட்சியிலையும் வராரு அப்படின்றதுனால ஒரு ஒரு லீடர் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த படம் சொல்லும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து எல்லா யங்ஸ்டர்ஸ் மனதிலையும் போயிட்டு பதிஞ்சு ஒரு அந்தந்த குரூப்புக்கு, இப்போது ஒரு சின்ன குரூப்பை லீட் பண்ணுறான்னா அதுக்கான அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கணும். ஒரு பெரிய குரூப்பை லீட் பண்ணும்போது அதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கணும். அது மாதிரி ஒரு பெரிய ஒரு லீடராக எப்படி முன்னிலையாக இருக்கணும் அப்படின்றத பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவர் இப்போ இதை ஒட்டி கதை இருந்தால் அவர் கட்சியில் என்ன செயல்படுத்த போகிறாரோ அதையும் சின்னதாக ஒரு படமாக 3 ஹவரில் பார்க்கலாம் அப்படின்றதே என்னோடய நம்பிக்கை. இப்போ இன்னும் அவங்க கட்சியிலேருந்து அந்த லிஸ்ட் இன்னும் வரல, அவங்களோட தேர்தல் அறிக்கை இன்னும் வரல. அதோட முன்னிலையாக ஒரு ட்ரெய்லராக, அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு ட்ரெய்லராக இந்த படம் இருக்குமோ அப்படின்றது என்னோடய எதிர்பார்ப்பு. ஆ, நல்லா தான் இருந்தது. இது வந்து அடுத்தது வர்றதுக்கு அறிகுறி, ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை வர மாதிரி இருக்குது. அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க எல்லா மக்கள். வந்தார்னா ஜெயிப்பார், கண்டிப்பாக ஜெயிப்பார். ரொம்ப அரசியல் இல்லாமல் கொஞ்சம் கலவையாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் படம்னாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் இவ அஜித் விஜய் வச்சு பண்ணுறதுனால இன்னும் நல்லா எதிர்பார்க்குறோம். ஏற்றணும், மக்கள் கையில் தான் இருக்குது. படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் ரொம்ப. ஸோ அவங்க யூஸ்வலான கதை இல்லாமல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் இன்னும் அப்ரிஷியேட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அரசியல் மைய பற்றி தான் இருக்கும், பட் அவரோட அப்ஜெக்டிவும் அதானே. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் ஆகட்டும். ஒரு சில படத்தில் டிசப்பாயின்மெண்ட் இருந்தது, இந்தியன் 2ல எதிர்பார்த்த அளவு இல்லை, பட் எவ்வளவோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. பட் அவரோட பிஜிஎம் கண்டிப்பாக மேட்ச் பண்ண முடியாது, கண்டிப்பாக அவர் பர்ஃபார்ம் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். தீரன் அதிகாரம் ஒன்று மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எப்படியா இருந்தாலும் பொலிட்டிக்கலில் வராருல்ல, அப்போ பார்த்துக்க வேண்டியதான். எப்படியும் எலெக்ஷனுக்கு அதுக்கு இதெல்லாம் வரணும், அப்போ பார்த்துக்கிட்டா சரி. அவர் எப்போவுமே சூப்பராக தான் பண்ணுவார், நான் எதிர்பார்க்குறேன். வினோத் எல்லா படமும் ஒரு படம், நல்ல ஒரு நல்ல படம். கமர்ஷியலாக எடுப்பார், இதுவாகவும் எடுப்பார், சோசியலாகவும் எடுப்பார். இது அவரோட அரசியல், இதோட லாஸ்ட்டு படம் அவருக்கு சொல்லிட்டாரு. அதனால் ஒரு அரசியல் படமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அனிருத் அவர் எப்போதும் மியூசிக்லாம் அவர் நல்லா பண்ணுவார். சர்க்கார் இது பண்ணார், தெரு நிறைய
ஜெயிலர், அப்புறம் தளபதி படமே இது மெர்சல் மெர்சல் பண்ணார், மாஸ்டர் பண்ணார், எல்லாமே அனிருத்து சொல்லவே வேண்டாம். அவர் ஏஆர் ரகுமானுக்கு அடுத்து அவர் நல்லா பண்ணுவார். எதிர்பார்க்குறோம், ரொம்ப எதிர்பார்க்குறோம் தளபதியோட லாஸ்ட். இது எப்படி கோஸ்ட் எப்படி இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கோ அதோட அந்த படம் நல்லா போகும்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, கோட்டுக்கு வந்து என்னோட எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி செய்யலை. ஏன்னா தளபதியோட கடைசி ரெண்டு படம் அப்படின்றதுனால இப்போ வெங்கட் பிரபு சைட்லேருந்து அவர் 100% கொடுக்கணும்னு நினச்சிருக்காரா என்னன்னு தெரில. பட் ஒரு 3 ஹவர் படம்னும் போது அவர் அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிது, நிறைய கதை சொல்லியிருக்கலாம். பட் இந்த படத்தில் கதைன்னு ஒன்றுமே எனக்கு பெருசாக தெரியல. ஆல்ரெடி நிறைய படம் வந்ததே தான் இதில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் மங்காத்தாலையும் ஒரு கதை, ஒரு கருத்து அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஆனால் ஒரு ஒரு ஃபேன்ஸோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இப்போ வரைக்கும் ஒரு 10-12 வருஷமாகவே வரைக்குமே மங்காத்தாக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா அது வந்து ஃபேன்ஸ் அவ்வளோ உற்சாக படுத்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. இதுலேயும் நிறைய மாஸ் சீன்ஸ் இருக்குது தான், பட்டு ஒரு கதையாகவும் எனக்கு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இல்லை, ஒரு ஃபேனாகவும் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இல்லை. அதை வந்து 69ல் கண்டிப்பாக மாற்றும், மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாட்டினாலும் இனிமே அவரோட கரியர் முடிய போகுது அப்படின்ற சமயத்தில் இத்தனை வருஷமாக அவர் பப்ளிக் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை ஒரே படத்தில் சொல்லிட்டு போயிடுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இப்போ தளபதிக்கு ஹிட்டு கொடுக்குற ஒன் அண்ட் ஒன்லின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அனிருத்து தான். அவரோட பெஸ்ட்டாகவும் இது இருக்கும், ஏன்னா அனிருத் வந்து பெரிய பெரிய தளபதி ஃபேன், அது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருவார், கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அவருக்கு நல்லா தான் இருக்கும், அவருடைய மியூசிக்னாலுமே நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம்.